நாளை நடைபெறுகின்ற இந்திய குடியரசு தினம். சென்ற முறை இதே குடியரசு தினத்தன்று தமிழகத்திலிருந்து சென்ற வாகனங்கள் டெல்லி அணிவகுப்பிலே புறக்கணிக்கப்பட்டன, கடந்த ஆண்டு, கடந்த அதற்கு முந்தைய ஆண்டு. ஆனால் இன்று ஒன்றிய அரசே கேலோ இந்தியா விளையாட்டை நமது தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு விளையாட்டுத் துறையிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இன்று தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு சென்னையில் நடைபெற்ற அந்த உலக வர்த்தக மையத்தில் தொடர்ந்து 4 அகில உலக நிகழ்ச்சிகள் நடந்தன. முதல் நிகழ்ச்சி உலக முதலீட்டாளர் மாநாடு, அதற்கடுத்து அயலக தமிழர் தினம், 3வது அகில உலக புத்தக கண்காட்சி, இன்று 4வது அகில உலக மருத்துவர்கள் மாநாடு. தமிழர்களுடைய பெருமை உலகளாவிய அளவிற்கு கொண்டு சென்றிருப்பவர் இன்று தமிழக முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள்தான். இந்திய அளவில் புகழ் பெற்ற தமிழினம் இன்று உலக அளவிற்கு சென்றிருக்கிறது. அதுபோல வருகின்ற 2024 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான தயார் நிலையில் இன்று இந்தியாவே உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகள் இன்று மிக சிறப்பாக இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான தேர்தல் பணிக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உருவாக்கப்பட்டு அதனுடைய பணிகளும் தொடங்கியிருக்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் பணியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்திய கூட்டணி இந்திய அளவில் வெற்றி. பிரதமர் வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப மேடையில நான் சொன்னேன், அரைகுறையாக கட்டப்பட்ட ஒரு ராமர் கோயில், அது ராமருக்கே செய்யப்பட்ட ஒரு துரோகம் என்று சங்கராச்சாரியர்களே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி நமது ஒன்றிய பிரதமர் அந்த ராமர் கோயிலை திறந்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், தேர்தலுக்காக மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வேலையாக தெரிகிறது. அதனால அரைகுறையாக கட்டப்பட்ட கோயில் எப்படி ராமருக்கு செய்யப்பட்ட துரோகமோ அதை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் உணர்வார்கள், ராமரே உணர்ந்திருப்பார். அதனால ராமருக்கு செய்யப்பட்ட துரோகம் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் செய்யப்பட்ட துரோகமாக நான் கருதுகிறேன். எனவே அரைகுறையாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் எப்படி ராமர் வேதனையோடு அங்கே அமர்ந்திருக்கிறாரோ, அதுபோல 2024 அந்த வேதனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஆட்சி மதச்சார்பற்ற சக்திகளின் கையில் ஆட்சி சுதந்திரம் காந்தி வந்து பாடுபடவில்லை, நேதாஜி தான் பெற்றுக்கிறோம், யாரும் அவர் இதுவரைக்கும் இந்த வரலாற்றுக்கு புறம்பான பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் இதுவும் ஒன்று, அதாவது வள்ளலாரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொன்னார். அதுபோல பல கருத்துக்களை இது மாதிரி அவர் சொல்லிக்கொண்டு தமிழக மக்களுடைய வரலாற்றை திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜல்லிக்கட்டை சனாதன விளையாட்டு என்று ஒரு விளையாட்டுத்தனமான செய்தியை அவர் சொன்னார். இது போல திசை திருப்புகின்ற வேலைகளை வரலாற்று திருட்டு, அது அதாவது கலாச்சார திருட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காலம் பலிக்க